உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அவர் எடிட்டர், இந்த படத்தை எடிட் பண்ற மாதிரியே வெற்றியை சுருக்கி சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு காலத்துல வந்து 100 பிரிண்ட் அப்படிங்கிறது பெரிய விஷயம். நான் ஆசையா சார் ரிலீஸ் பண்ணும் போது 100 பிரிண்ட் பா அப்படின்னு ஆர்பி சௌத்ரி சார் சொன்னாரு. பயங்கர ஹாப்பி. அது வரைக்கும் 90 பிரிண்ட் தான் ரிலீஸ் ஆயிட்டு இருந்துச்சு சூப்பர் ஃபுல் ஃபிலிம்ஸ்ல. என்னுடைய படம் 100 பிரிண்ட். இந்த படம் செகண்ட் வீக்ஸ் 100 ஸ்கிரீன் ஓடுது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப சாதாரணமா சொல்றாரு. மிகப்பெரிய விஷயம் சார், ஒரு வாரங்கிறதே பெரிய சக்சஸ். அதுல செகண்ட் வீக் 100 ஸ்கிரீன் பேலன்ஸ் இருக்கிறது மிகப்பெரிய சக்சஸ். அது எடிட்டிங் மாதிரி சொல்லாம ஃபுல் லென்த் ரா பிக்சரா சொல்லணும். நீங்க பெரிய வெற்றி சார் உண்மையிலே. பொதுவாக நான் எந்த படங்களையும் மேக்சிமம் வந்து பிரிவியூவில் பார்க்கறது இல்லை. ஏன்னா நம்ம கொஞ்சம் காமெடி நடிகன் ஆகிட்டோம். ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி பல்ஸ் பிடிச்சி காமெடி பண்ண வேண்டியிருக்கு. இது காமெடின்னு சொன்னால் கூட நம்ம இது காமெடி தானான்னு திங்க் பண்ணி சொல்ல வேண்டியிருக்கிறதுனால ஆடியன்ஸ் நடுவில் உட்காந்து தான் படம் பார்க்கறது வழக்கம். நான் அப்படி தான் வந்து ஃபோரம் மாலில் ஆடியன்ஸுக்கு மத்தியில் தான் அந்த படம் பார்த்தேன். அதுக்கு டைரக்டர் ஒய்ஃப் கூட வந்தாங்க. அவங்களுடைய சர்க்கிளில் ஒரு 10-15 பேர் வந்தாங்க. குழந்தைங்கள்லாம் வந்து அது ஒரு 400 சீட் இருக்கிற இடம் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 75 குழந்தைங்க மேல இருந்திருப்பாங்க. அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. அந்த அண்டர் டேக்கர்னு ஒரு நாய் வர்றப்பெல்லாம் அவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணாங்க. அந்த ஷோவிலே படம் ஹிட்டுன்னு அவங்க ஒய்ஃப் வந்து ஒவ்வொரு ஷோ வந்து பார்த்துட்ருக்காங்க எப்படி எப்படின்னு. நான் அவங்ககிட்ட கேட்டேன், என்ன மேடம் நீங்கள் வந்த டைம் ரொம்ப நல்ல டைம் போட்டுருக்கு அப்படின்னு. ஏன் சார், நாங்கள் உங்களுக்கு மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் தான் 100 ரிலீஸ் ஆனிச்சு பெரிய ஹிட்டு. இப்போ கூர்காவை பார்க்குறீங்க, செகண்ட் ஹாப்லாம் பாருங்க எவ்வளோ கிளாஸ் பறக்குது. நீங்கள் லக்கி அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து இதை வந்து அவங்க சாமன் சொல்லுங்கள் சார் அப்படின்னாங்க. சரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். லக்குன்னு சொல்றது, லக்கு எப்படி அமையும்னா உழைப்பின் அடிப்படை தான் லக்கே அமையும். நல்லா உழைச்சி நல்ல ஸ்கிரிப்ட் அமைஞ்சாதான் அது நல்ல இடத்துல ரிலீஸ் பண்ணோம். எதிர்த்து நிறைய படங்களே இல்லை, மழை பெய்யலை, சம்மர் ஹாலிடேஸு, லீவு நிறைய விட்டாங்க, அப்படிலாம் இருக்கிறது தான் லக்கு நமக்கு தேவைப்படும். இப்போ பாருங்க, லீவு முடிஞ்சு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணியாச்சு, எதிர்த்து நிறைய படம் 4 படம் ரிலீஸ் பண்ணியாச்சு, இந்த வாரம் ஒரு படம் இறங்கியாச்சு பெரிய படம். இதற்கு மத்தியில 100 ஸ்கிரீன் ஓடுதுன்னா இது ரியலாவே சக்சஸா இல்லையா? இங்க நிகில் சார் சொன்னாரு, பத்திரிகையாளருக்கு நன்றி சொல்லும் நிகழ்ச்சி. ஆனா இங்க வந்து சக்சஸ் மீட்னு போட்டிருக்கு. ரெண்டுக்கு பெரிய முரண்பாடுலாம் கிடையாது. நன்றி எப்ப சொல்லுவோம்? நீங்கள் விமர்சித்த விமர்சனம் மக்களை சென்று அந்த மக்கள் வந்து படம் பார்த்து இன்னைக்கு 100 ஸ்கிரீன் 2வது ரன் ஆயிட்டு இருக்குன்னா அதுக்குதான் நன்றி. சோ நன்றியாவும் எடுத்துக்கொள்ளலாம், இது ஒரு வெற்றி விழாவும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இந்த படத்துல வந்து ஆக்சுவலா வந்து எனக்கு ஒரு 4 ஒர்க்கு தான் சாமியன் சார் வந்தார். அது பேசி பேசி 8 ஆக்கப்பட்டு ஒரு எபிசோடு வந்து ஒரு 5 சொல்லிட்டு அது ஒரு 20 ஆக்கி அப்புறம் செகண்ட் ஹாப்ல வந்து கிளைமாக்ஸ்ல வந்து அந்த குழந்தையோட அப்பாவே என் மேல அந்த கேரக்டரை வச்சு என் மேல ரொம்ப அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு. என்னுடைய திறமை மேலும் என்னுடைய மேலும் அதுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த படத்தை நான் வந்து வில்லனா என்னுடைய கேரியர் ஆரம்பிச்சேன் நடிகரா. அதுக்கப்புறம் அப்பா காமெடியன் எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. நான் ஒரு வில்லனாக நடிக்க ஆரம்பிச்சதுனால இந்த நம்ம நடிகர் வில்லன் இல்லாமல் நடிகர் நம்ம நண்பரை பார்த்தேன். ரியலாகவே சொல்கிறார், ஒரு இந்திய ஆர்டிஸ்டுக்குரிய அத்தனை குணாதிசயங்களும் அவற்றை இருக்குது சார். நீங்கள் இந்தியாவின் அனைத்து மொழியிலும் பிரகாஷ் ஆச்சாரம் நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வரும். யூ லேர்ன் மோர் லாங்குவேஜஸ் ப்ளீஸ். அப்புறம் என்னுடைய மனோபல் அண்ணன், அவர் எவ்வளோ பிஸின்னு தெரியும். இப்போ இயக்குநர் சங்க தேர்தல் வேறு 4 நடக்குது, அதில் நான் துணைத் தலைவருக்கு நிற்கிறேன். செல்வமணி விக்ரமன் சார் அணியில் அண்ணன் வந்து ஈசி மெம்பர் நிற்கிறாங்க. இவ்வளோ பிஸிலையும் இங்கே வந்ததுக்கு ஒரே காரணம், எந்த படங்களிலும் வெற்றியிலும் எந்த ஒரு படங்களுடைய நிகழ்ச்சியிலும் ஒரு நடிகர் கலந்து கொள்ளுங்கிற அக்கறையில் தான். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் ரெண்டு பேருமே வந்திருக்கோம். இது எல்லா நடிகரும் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். எவ்வளவு வேலையில் இருந்தாலும் ஒரு முதல் போட்ட முதலாளி அந்த முதல் திரும்பி வந்து சந்தோஷப்படுற நிகழ்வில் நம்ம கலந்துக்கணும். அந்த சந்தோஷம் ஒரு ஆசீர்வாதமாக நமக்கு மாறணும்னு நம்புகிறேன். அப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண திரு லிப்ரா ரவி அவர்கள், முந்தா நாள் காலில் ஃபோன் பண்ணி ஒரு ஷோக்கு அரேஞ்ச் பண்ணுறது விஷயமா பேசும்போது நான் ஓப்பனாக சொன்னேன், எப்படி சார் கலெக்ஷன் அப்படின்னா, சார் வெரி ஹாப்பி சார், வெரி வெரி ஹாப்பி. அந்த மாடுலேஷன்லேயே எந்த பொய்யும் இல்லாமல் பரவாயில்ல சார், நல்லா போயிட்டு இருக்கு சார், பிக்கப் ஆகி நினைக்கிறேன். அப்போலாம் எதுவுமே இல்லை சார், வெரி ஹாப்பி சார், வெரி வெரி ஹாப்பி சார், வெரி. அவர் ரொம்ப ஸ்பீடாக இங்கிலீஷ் பேசுகிறாரு. ஸோ அந்தளவுக்கு இந்த படம் வந்து அவரை சந்தோஷப்படுத்திருக்குன்னா இது உண்மையிலே ஒரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு படம் ரிலீஸ் ஆகி 2வது 3வது கூட இந்த சக்ஸஸ் மீட் நடக்கலை. இது கிட்டத்தட்ட ஒரு இன்றைக்கி 8வது சக்ஸஸ் மீட் நடக்குது. 7 8 கலெக்ஷனை பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த விழா நடத்துகிறோம். ஸோ இது உண்மையான ஒரு வெற்றி விழா. இந்த படத்தை ஆதரித்த காமெடி படம் தானே இல்லாமல் யோகி பாபு சார் நடித்து இந்த படம் வந்து
கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 ஸ்கிரீனுக்கு மேலே ரிலீஸ் ஆகி அவர் ஹீரோவாக எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர் வர்ற சீன்ஸு அவர் அடிக்கிற ஒன்லைனுக்கெல்லாம் தேட்டரில் கிளாப்ஸ் கிளியுது. இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டுக்கே வர முடியாத அளவுக்கு பயங்கரமான பிஸி ஆர்டிஸ்ட்டாக இருக்கார். அவர் கூட நடித்ததில் ரொம்ப சந்தோஷம். அவர் என்னை ஒரு பிரதராக ஃபீல் பண்ணி வந்து ஒவ்வொரு படத்துலையும் ரொம்ப என்னை வந்து என்கரேஜ் பண்ணுவார். அண்ணே 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 அண்ணேம்பார், ஒரு காமெடி நடிகர்களை எவ்வளோ பேர் பார்த்துருந்தா கூட யோகி பாபு சார் வந்து ஒரு எளிமையும் டைரக்டரையும் நேசிக்கக்கூடிய அவருடைய ப்ளஸ் மைனஸ் என்னென்னா, எந்த டைரக்டரையும் விட்டுறக்கூடாது, எந்த உறவுகளையும் நம்ம விட்டுறக்கூடாது, எல்லாரும் நமக்கு வேணும்னு அவர் நினைக்கிறாரு. அதுதான் அவருடைய ப்ளஸ்ஸாகவும் இருக்குது. சமயத்தில் வந்து சில என்ன சொல்கிறது, இந்த ஷோக்கு வர முடியாது கூட அவருக்கு காரணம் என்ன, பயங்கர பிஸி. இது ஆண்டவருடைய அருள் அவருக்கு நிறையா இருக்குது. இப்படியே அவர் பிஸியாக இருக்குன்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த விழாவிற்கு வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சாம்பண்டன் சார் வந்து ஒரே கல்ல ரெண்டு மாங்கா மாதிரி இந்த ஒரு வருஷத்துல 100ங்கிற படத்தையும் இந்த கூறுகாங்கிற படத்தையும் ஒரு வருஷத்துல ரெண்டு படம் ஹிட் ஆயிருக்காரு. நான் ஒரு விழாவில் சொன்னேன், பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல தான் வந்து ஒரு டைரக்டர்ஸ் வந்து ஒரு வருஷத்துல ரெண்டு படம் ஹிட் கொடுத்துருக்காங்க. கலர் பட காலத்துல எனக்கு தெரிஞ்சு யாருமே கொடுத்ததில்ல, அது இவரா இருப்பார் நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னேன். அது இன்னைக்கு நிறுவனமாயிருக்கு, ஒரு வருஷத்துல ரெண்டு கிட்டு.